ஒரு வானம் ஒரு கோணாகு வானம் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் இந்த ஃபேன் ஆகுது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாபவடி துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிரூழி தலைகமாது ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தினி இளம்பிரை போலும் எய்தனை அந்தி மகந்தனின் யான குழந்தினை குந்தியை வைத்தடி போற்றுகின்றேனே. மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர்சீர் பருவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி பணி செய்வதற்கான உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். சக்தி விநாயகர் திருவடிகள் போற்றி அகிலாண்டேஸ்வரி உடனமர் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை 91வது பதிகம். நாம் ஒன்றாம் திருமுறையையோ நாலாம் திருமுறையையும் பதிக வரிசையிலே பார்க்குறோம். சுந்தரர் இது வந்து நம்ம பெரிய புராணத்தில் இப்போ படித்ததுனால ஏர்கோன் கலிக்காமநாயனார் புராணத்தில் அந்த பதிகம் என்ன வரிசையில் வருதோ அந்த வரிசையில் படிச்சுட்ருக்குறோம். முடிஞ்சதுன்னா நம்ம முதலிருந்து இதையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதில் 91வது பதிகம் திருவொற்றியூர் பதிகம் சரிதானா? அதில் எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம்? 5வது மந்திரத்திற்கு பொருள் எழுதுங்க. படம் உடைய பாம்பை கையில் பிடித்திருப்பவன் மேலானவன் பூதகணங்கள் சூழ பூதகணங்கள் சூழ தலையோடு ஏந்தி சிவாயனம் குருவே போற்று தலையோடு ஏந்தி சென்று வணக்கம் சிவாயனம் குருவே போற்று பூதகணங்கள் சூழ தலையோடு ஏந்தி கொண்டு மகளிர் இடுகின்ற சோற்றை ஏற்றுக்கொள்பவன் அவன் திருவொற்றியூரில் நீங்காமல் எழுந்தருளி இருக்கிறான். நீங்காமல் எழுந்தருளி இருக்கிறான். மந்திரம் பாருங்க புரியும். குறிப்புரையில் ஒன்றும் இல்லை, விளக்க உரை நம்ம சித்தாந்த விளக்கம் வேணா எழுதலாம். பணங்கள் அறவம் பற்றிய பற்றி பரம பணங்கள்னா பொருள் போட்டு சொல்லியிருக்கிறோம். படம் எடுக்கிற நாகம் பணங்கள் அறவம் பற்றி பரமன் கணங்கள் சூழ எவைகள் சூழ யாசகம் பெறுகிறான் பூதகணங்கள் சூழ யாசகம் எடுக்கிறான். கபாலத்தை ஏந்தி பிரம்ம கபாலத்தை ஏந்தி யாசகம் எடுக்கிறான். வணங்கும் இடைமென் மடவார் இறைவனை வணங்குகின்ற எனது ஏந்தி கபாலம் ஏந்தி வணங்கும் இடைமென் மடவார் இட்ட பெண்கள் இடுகின்ற உணங்கள் அழகான வார்த்தை பெண்கள் இடுகின்ற சாதத்தை வாங்குறாராம் உணங்கள் கவர்வான். பொதுவாக பிச்சை எடுத்தான் இருக்கோம். காஞ்சி புராணத்தில் வந்து இரத்தத்தையே கபாலத்தில் வாங்கினாருன்னு இருக்கோம். இந்த இடம் இங்கே என்ன இருக்குது? உணங்கள். உணங்கள்னா சோறு. கவர்வான் ஒற்றியூரரே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வந்து அபூர்வமாக தான் அந்த குறிப்புகள்லாம் கிடைக்கும். உணங்கள் இடுக வாங்குறாருங்கிற குறிப்பு கிடைக்காது. இதில் இருக்குது சித்தாந்த விளக்கம். நேற்று ஒரு ஏதோ ஒரு இதில் படித்தேன், அதை இதில் சேர்த்து எழுதலாம். சித்தாந்த விளக்கம் அங்கமாலையில் படித்தேன். அங்கமாலை வந்து நம்ம தருமபுர ஆதீன உரை ஒரு சிலர் வாங்கினாங்கல்ல, அதில் வந்து வியாக்கியானமாக இருக்குது பாருங்கன்னு சொன்னேன். அதில் இருக்குது நான் சொல்கிற குறிப்பு அங்கமாலையில் இருக்குது, எழுதுங்க. அதாவது ஐம்பொறிகளை வென்றதால்
பொறிவாயில் ஐந்து அவித்தவனாக இருப்பதால் இறைவன் உடலில் பாம்பை அணிந்திருக்கிறார். உடலில் பாம்பை அணிந்திருக்கிறார். ஐந்து தலையுடைய நாகத்தை தலையில் அணிந்திருக்கிறார். ஐம்பொறிகளை வெல்ல முடியாததனால் திருமால் பாம்பின் மேல் படுத்திருக்கிறார் அப்படின்னு இருக்குது அந்த தேவார உரையில். திருமால் பாம்பில் படுத்திருக்கிறத நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறோம் வைணவத்திலலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஐம்பொறிகளை வெல்ல முடியாதனால அதில் படுத்து கிடக்கிறாரு, வென்றதுனால சிவபெருமான் எதாக வைத்திருக்கிறாரு. ஆமாம், சாமி இருக்கிறாரு எப்படி சொல்கிறதுன்னு யோசித்த சாமி நல்லவளாம் தலையில் வச்சிருக்கிறார். திருமால் வந்து ஐம்புலன்களை வெல்ல முடியாதனால எதில் சரண்டராய் படுத்துட்டாராம், பாம்பில் சரண்டராய் படுத்துட்டாராம். சிவபெருமான் வந்து அதை தலையில் வச்சிருக்கிறார், அடக்கி தலையில் வச்சிருக்கிறார். தலையில் வச்சு நிற்கிறார்ல, படுக்கலல்ல. அது ஒரு அழகான குறிப்பு. அது வந்து தருமபுரம் ஆதின உரையில் நாலாம் திருமுறையில் ஒன்பதாவது பதிகத்தில் இருக்குது. ஒரு வகுப்பில் அறிவிச்சனே அங்கமாலைக்கு வியாக்கியானம் இருக்குது படிங்கன்னு, அதில் இருக்குது. அடுத்தது, கணங்கள் சூழ கபாலம் ஏந்தி. கபாலம்ங்கிறது பிரம்ம கபாலம், பிரம்மனுடைய ஒரு தலை. ஏந்தி வணங்கும் இடைமன் மடவார் இட்ட உணங்கள். அந்த உணங்கள்ங்கிறதுக்கு குறிப்பிடும், உணங்கள். உணங்கள் என்பது சோறு. இறைவன் உயிர்களுக்கு தேவையற்றதே யாசகமாக பெறுகிறான். இங்கு சோறு என்று சொன்னது யாசகத்திற்கான ஒரு இன அடையா எடுத்துக்கிடணும். சோறு வாங்கினார்னா அப்போ மற்றவர்களுடைய யாசத்துக்கு எதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் போயிடும். ஆமாம், அது வந்து யாசகம்னா என்னது, சோறு யாசகம்ன்றது அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அப்படியே என்ன வாங்கினார்னு எடுக்கக்கூடாது, வாங்கினார்னு நம்ம எடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அது என்ன அடையாக எடுக்கணும், இன அடை மாதிரி. அதான் யாசகம்னா சோறு அதில் சேர்ந்து வரும், அதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா போதும். அடுத்த மந்திரம் ஆறு, படைக்கலமாகிய மழு உடையவன் பால் போல் வெள்ளை நிறமுடைய திருநீறு அணிந்தவன் இடபம் இடப கொடி உடையவன் வேதத்தை ஓதுகின்ற நா உடையவன் அடைக்கலம் அடைபவர்களின் வினைகளை ஒழிப்பவன் அடைக்கலம் அடைபவர்களின் வினைகளை ஒழிப்பவன் என்னை அடிமை கொண்டவன் அவன் திருவொற்றியூரில் எழுந்தருளி இருக்கிறான். சமையல் பண்ணுவார் அவர் தானே? ஆ சரி, ஓகே ஓகே சரி. அவன் திருவொற்றி அதுக்காக வந்திருக்கிறான். திருவொற்றியூரில் நீங்காமல் எழுந்தருளி இருக்கிறான். மந்திரத்தை பாருங்க, படையார் மழுவன், படைத்தன்மை உடைய மழு உடையவன், பால் போன்ற திருநீர் பூசியவன், விடை கொடியன், வேதனாவன் என அழகான சின்ன 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 புதுக்கவிதை மாதிரி இருக்கு. எல்கேஜி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். படையார் மழுவன் ஒரு வாக்கியம். இப்படி எங்கே இருக்குது தமிழில் வேற எங்கேயாவது இருக்குதா? பால் வெண்ணிட்டன் ரெண்டாவது வாக்கியம், விடையார் குடியன் மூணாவது வாக்கியம்,
ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் கூட கிடையாது. வேதனாவன் நாலாவது வாக்கியம், அது பிறகுறது கொஞ்சம் எழுது. அடைவார் வினைகள் அறுப்பான், என்னை உடை என்னை உடையான் உரையும் ஒற்றியுரரே. இவ்வளோ அழகான தமிழ், நல்ல தமிழ். சித்தாந்த விளக்கம் எழுதுங்க. சித்தாந்த விளக்கங்கிறதுக்கு நான் ஒரு வேறு வார்த்தை கொடுக்குறேன், பண்டிதமணி உரையில் இருக்குது, பரப்படிப்பு. மழு அது நீங்களே எழுதிடலாம். மழு என்னது? ஞானம், பதிஞானம் அல்லது சிவஞானம். வெந்நீர் ஆச்சாரிய கோலம். இடபம் சுத்த ஆன்மா அறத்தை நிலைநாட்டுதல். வேதனாவன், வேதனாவன் என்பது குருவாக உபதேசிப்பவன். வினையறுத்தல் பாச நீக்கம். என்னை உடையான் ஆன்மாவினுடைய அடிமை பண்பு. நம்ம வழக்கமாக என்னை உடையான்னா இறைவனுக்கு அடிமை, இறைவன் என்னை உடைமையாக கொண்டான்னு சொல்லுவோம். இனி எப்படி சொல்லப்பட, எப்படி சொல்லணும்? அடிமை என்ற பண்பு அது சொல்லணும். அந்த மந்திரத்தில் பாருங்கள், அந்த குருவுக்குள்ள எல்லாமே வந்துட்டு. குருக்கிட்ட ஞானம் இருக்கணும், மழு வச்சிருக்கிறாரு. குரு திருநீர் பூச்சிருக்கணும், திருநீர் பூச்சிருக்கிறாரு. குரு அறமுடையவராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எது உடையவராக இருக்கணும்? அறம். ஏன்னா குரு வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. எதை ஒன்றை நீங்கள் சொல்ல புறப்பட்டுட்டீங்களோ அப்போ அவங்க நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? கவனிக்கப்படுவீங்க. உங்கள்கிட்ட அந்த பழக்கம், நீங்கள் சொல்கிறத செய்கிறீங்களான்னு பார்ப்பாங்கல்ல. அப்போ வந்து அறத்தை என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். அதனால தான் சுந்தரர்கிட்ட கூட அவர் விட்டு கொடுக்கல. யார்? இறைவன். சுந்தர்கிட்ட கூட ஏன் விட்டு கொடுக்கலன்னா, மற்ற எல்லாருக்கும் அது எதா மாறிடும், ஒரு பாடமாக மாறிடும். எல்லாரும் இப்படி செய்யலான்னு ஆகிரும். அதனால தான் அவர் விட்டு கொடுக்கல. அதனால தான் எனது இடபத்தை இடபக்கொடியை வைத்து சுத்த ஆன்மாவுக்கும் அது பொருந்தது. சுத்தமாகி இறைவன் ஆன்மாவை என்ன பண்ணுறாரு? சுத்தமாகி இறைவன் ஆன்மாவை சுத்தம் பண்ணுறாருங்கிறதுக்கும் பொருந்தது. இடபம் வேற எதுக்கும் பொருந்தது? அறத்துக்கும் பொருந்தது. அறம் இல்லாமல் நீங்கள் ஞானம் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கும் பொருந்தது. அடுத்தது வேதநாவன் என்பது யாருடைய செயல்? குருவினுடைய செயல். வேதம் தான் சாதனம், அவருடைய வேலைக்கு அதுதான் சாதனம். எப்படி ஒரு களையெடுப்பவனுக்கு அவன் ஒரு கருவி வச்சிருக்கிறானோ, இறைவன் வேத போதிக்கிறதுக்கு எதுதான் கருவி? வேதம் தான் அவனுக்கு கருவி. அதாவது வேதனாவன். அடுத்தது அடைவார் வினைகள் அறுப்பான். அந்த அடைவார் என்கிறதையும் எடுங்க. அடைவார், அடைவார் என்பதற்கு பொருள் எழுதணும். அதாவது குருவருள் பெற நாடி செல்லுகின்ற பக்குவம் உடையவர்னு அர்த்தம் அடைவார். அதில் சுந்தரர் ரெண்டாக பிரிச்சிருக்கிறார் பாருங்க. அடைவார் வினைகள் அறுப்பான். அடுத்தது, அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை உடையான்னு பிரிச்சிட்டாரு. அதாவது மற்றவங்களை தனியாக பிரிச்சிட்டாரு, அவரை தனியாக பிரிச்சிட்டாரு. அடைபவர்களுக்கு வினை நீக்கிறாரு, என்னை யாராக வச்சிருக்கிறாரு? அடிமையாக வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா, அதில் பிரிக்கிறார். நாலு வரி தான், சின்ன மந்திரம்தான், ஆனால் நிறைய வேலை இருக்கு அதில். புரியுதா? அடைவார் என்பவர் யாரு? பக்குவப்பட்டு திருவருளை நாடி வருபவர். இறைவனே நாடி போயிட முடியாது. இறைவனே வந்து ஒரு சிகிச்சைக்கு தகுதி இல்லாத ஒருவரை டாக்டர் தேடி போய் என்ன பிரயோஜனம்? ஒன்றாம் கிளாஸ் பையனை காலேஜ் வச்சார், தம்பி உங்களுக்கு நான் காலேஜ் போட நடத்த போகிறோம், மூணு வருஷத்தில் உங்களுக்கு வந்து டிகிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஆ, நம்ம தான் அந்த உரிய பக்குவத்தில் போய் பார்க்குறோம். அதற்கான சிகிச்சைக்கு என்ன வேணும்? அதற்குரிய அந்த மருந்தை பெறுவதற்கான என்ன வேணும்? உடல் பக்குவம் வேணும். அதான் அந்த அடைவாருங்கிற வார்த்தையை போட்டார். ஆமாம், அதான் அடைவார் வினைகள்னாரு. எல்லா உயிரும் இறைவனை நாடியோ குருவை நாடியோ என்ன செய்யாது? போக முடியாது, போகாது. குருவும் போகக்கூடாது, உயிரும் அப்படி நினச்சவொன்னே என்ன செய்யாது? வராது. ம், நானெல்லாம் இப்போ தான் ஆமாம் வழங்குகின்றான்னு பார்க்குறோம். அதனால் இப்போ தான் கொஞ்சம் வெளி வேலைக்கு சம்மதிக்கிறேன். முதல்ல எங்கேயுமே போவோம். இப்போ எனக்கு வந்து உள்ளூர் வேலையில் நமக்கு தடைகள் இல்லாதனால வெளியே வர்றேன். உள்ளூர் வேலையில் நம்ம ஸ்டாண்ட் ஆகிட்டோம். புரியுதான்? ஒரு பத்து நாள் வேலை செய்யலனா கூட வேலை நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல எங்கேயுமே போக மாட்டேன். ஞானம் ஒரு தடவை கூப்பிட்டார், கிணத்து கடவுல பெரிய புராணம் எடுத்து கொடுங்கனாரு. அவர்கிட்ட நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், நான் உடுமலைக்கு வெளியே வர்றதில்லன்னு இருக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டதுனால வேணால் உங்களுக்காக வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த
மயிலாத்தட்டி சரி ஒரு துழு வேளாளர் மடத்தில் ஒரு திருவாசம் முற்றுதல் வச்சுருந்தாங்க தெரியுமா, அதுக்கு ஞானம் வந்திருந்தார், அப்போ தான் கூப்பிட்டார். அப்போ நான் வெளியே எங்கேயுமே வர மாட்டேன், யாருக்காகவும் போக மாட்டேன். இப்போ வந்து உள்ளூர் வேலைகள் என்ன ஆகிட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டு, அதனால் நம்ம தைரியமாக என்ன செய்கிறோம், வெளியே போகிறோம். அதனால் அடைவார்னா நீங்கள் வந்து யாரையும் தேடி போயிடலாம், அவங்களுக்கு எதை கொடுத்துட முடியாது, நினச்ச உடனே ஞானத்தெல்லாம் கொடுத்துட முடியாது. வினைகள் அறுப்பான் என்னை உடையான், அந்த இது ரொம்ப கவனிக்கணும். ரெண்டாக பிரிக்கிறார் சுந்தரருடைய கிரேடு வேற, வினைகளை நீங்கிறதுக்காக இறைவன் அடைஞ்சவங்களுடைய கிரேடு வேற. அவங்களுக்கு இறைவன் வினையை நீக்கிறாரு, சுந்தரர் அளவுக்கு என்ன ஆக முடியாது, நெருக்கமாக முடியாது, அறி அடிமையாக முடியாத என்ன உடையான் அப்படின்னார். அற்புதமான மந்திரம், சின்ன மந்திரம் தான். நான் நேற்று உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்குள்ள நடத்தின மந்திரங்களை நிறைய எடுத்து சொற்பொழிவுக்கு இணைச்சிருக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தா என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சிலபஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த இதில் கீழே ஒரு மந்திரம், என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான், தன்னை நானும் ஏதும் அறிந்திலேன். போன வகுப்பில் நடத்தினேன் போன வியாழக்கிழமை, அதை என்னுடைய சிலபஸில் அதை என்னுடைய சொற்பொழியில் எடுத்து போட்டிருக்கிறேன். இது இதுக்கு தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த மந்திரம் எத்தனாவது மந்திரம், ஆ, வானில் உலவிய மதில்கள் நெருப்பில் வெந்து போகுமாறு அவற்றை வென்றான். வேறுபட்ட தன்மை உடையவன், வினைகளை போக்குகின்ற தன்மையுடையவன், வினைகளை போக்குகின்ற நல்ல கடவுள், நல்ல கடவுள் இடபம் உடையவன். ஏற்கனவே வந்தது இடப கொடி, இது இடபம். திருவொற்றியூரில் நீங்காமல் எழுந்தருளி இருக்கிறான். மந்திரத்தை படிச்சு பாருங்க. சென்ற புறங்கள்ங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம், வானத்தில் உலாவிய தீயில் வேவ வென்ற விகிர்தன். விகிர்தன் என்ற சொல்லுக்கு வேறுபட்ட தன்மை, வேறுபட்ட தன்மை உடையவன். பிகிர்தா போற்றின்னு திருவாசகத்தில் இருக்கு. வெவ்வேறு உருவங்களில் வருபவன், வெவ்வேறு வடிவம் உடையவன், அதெல்லாம் விகிர்தா. வினையை வீட்ட உடையவன், வினையை வீட்ட நன்று நல்ல நாதன். அதைத்தான் நல்ல கடவுள்னு சொல்லியிருக்காங்க, நன்று நல்ல நாதம், வினைகளை நீக்குவதற்கு ஒரு நல்ல நாதம். நிறைய நரையேறு ஒன்றை உடையான், நரையேறுனா இடப, நரைனா வெள்ளைன்னு அர்த்தம். ஒற்றியூரரே, சித்தாந்த விளக்கம் கீழே விளக்கம் ஒன்றுமே இல்லை. அருணையார் உரையில் விளக்கம் இருக்காது, அருணையார் உரையில் என்ன இருக்காது, குறிப்புரை இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. எழுதுங்க, முப்புறத்தை புறங்கள், முப்புறம் நீங்களே எழுதிடலாம். முப்புறத்துக்கு என்ன போடணும், பாச நீக்கம். அங்கு தீ என்பது ஞானம், பாசத்தை எதுதான் எரிக்க முடியும், ஞானம்தான் எரிக்க முடியும். சிவனிடத்திலிருந்து தோன்றிய நெருப்பு தான் எரிக்குது. சிவன் என்ன வடிவம், ஞான வடிவம். அப்போ சிவன்டிருந்து என்னதான் வந்திருக்க முடியும், அப்படி புரியணும். வென்ற விகிர்தன், விகிர்தன்கிறதுக்கு பொருள் எழுதுங்க, பல்வேறுபட்ட தன்மை உடையவன். ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு ஏற்ற வகையில் உருவம் கொள்பவன். பன்றிக்கு உதவணும்னா பன்றி தாய் பன்றியாக வரணும். திருச்சியில் என்ன செய்கிற தாயுமான ஒரு கோயிலில் யாராக வர்றாரு, தாயாக வரணும். பிறகு இதில் உருவங்கள்லேயே, கோயில் உருவங்கள்லேயே எடுத்துக்கிட்டால் தட்சிணாமூர்த்தியாக வந்தால் குருவாக பார்க்க வர்றவங்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக வரணும், பைரவராக வரணும், வைரவராக வரணும். இதெல்லாம் என்னது, பல்வேறுபட்ட தன்மைகள் என்று பெயர். இதுதான் பல்வேறுபட்ட தன்மை.
ஏன்னா உரையில் வேறுபட்ட தன்மைன்னு இருக்குது. வேறுபட்ட தன்மைன்னா புரியாது. நான் சொன்ன அடிப்படையில் புரியணும். என்ன அடிப்படை? தாயா வரணுமா? வர்றாரு. பன்றிக்குட்டிக்கு தாயா வரணுமா? வர்றாரு. முருகனா வர்றாருன்னு சொல்லலாம், அதுவும் அவரு தான் முருகனா வர்றாரு. விநாயகரா வர்றாரு, தட்சிணாமூர்த்தியா வர்றாரு, வைரவரா வர்றாரு, பைரவரா வர்றாரு, தட்ச என்னது நடராஜரா வர்றாரு, சிவலிங்கமா வர்றாரு. இது எல்லாம் இதுக்கு பேர் தான் அவருடைய திருமேனிகள்னு ஒரு பட்டியலே இருக்கு. நோட்ஸே கொடுத்துருக்குறோம் நம்ம திருமந்திரம் நடத்தும்போது. நடராஜருடைய திருமேனிகள் 25 திருமேனிகள் நடத்தியிருக்கிறோம், ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன பேரு? விகிருதன்னு பேர். விகிருதா போற்றினு மாணிக்க வாசகர் சிம்பிளா சொன்னது இதைத்தான். வெவ்வேறு வடிவங்களில் வருது. விகிருதம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். விகிருதம்ங்கிற சமஸ்கிருத சொல்லுதான் விகிருதா என்று மாறுகிறது. சரியா? அடுத்தது வீட்ட நன்று நல்ல நாதன். நன்று நல்ல நாதன்கிறது ஒரு புதிய வார்த்தை. வீட்ட நன்று நல்ல நாதன், வினைகளை நீக்குவதற்கு ஒரு நல்ல கடவுள் அப்படிங்கிறார். ஆமா, நல்ல தலைவன் நாதன், தலைவன். அதை நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிடலாம். அதாவது வினைகளை நீக்க வல்லவன் புரிஞ்சுக்கிடலாம். வினைகளை நீக்க வல்லவன். ரொம்ப சிம்பிளா யோசிங்களேன். ஒரு சமையலுக்கே நீங்க எப்படி விசாரிக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சமையல்காரர் பாருங்கன்னா சொல்றீங்க. ஒரே வார்த்தை தான், நல்ல சமையல்காரர் இருந்தா சொல்லுங்க. ஒரு டாக்டருக்கு என்ன சொல்றீங்க? நல்ல டா. அதே தான் நல்லன்னா நீங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவரா இருக்கணும். அது சிவபெருமானுக்கே இந்த நல்லங்கிறது வருதுன்னா சிவன் வினைகளை ஈட்டுவதில்லை, அதுதான் அதுல முக்கியம். ஆமா, நல்ல நல்ல மாதிரி. ஆமா, சிவன் வினைகளை என்ன செய்வதில்லை? வினையை ஈட்டாதவன் தான் வினை நீக்க முடியும். புரியுதா? ஏற்கனவே லோன்ல இருக்கிற ஒருத்தன் இன்னொருவருடைய லோனை எப்படி சரி பண்ண முடியும்? என்ன சொல்றீங்க? வினைகளை ஈட்டாததுனால தான் அவருக்கு அந்த பேர். நல்லங்கிற பேர் ஏன் வருதுன்னா சிவபெருமானை எழுதிக்கிட்டங்க. என்ன ஈட்டுவதில்லை? வினைகளை ஈட்டுவதில்லை. ஆமா, நீங்கியவன். அதான் அதுல முக்கியம். அந்த நல்லங்கிறது அதுதான் அதுக்கான பொருள். மற்ற வினைகளை ஈட்டி கொண்டிருக்கிறதா இருந்தா அந்த பெயர் அவருக்கு என்ன செய்ய கிடைக்காது. இப்போ வந்து சரியான கோல்ட் அலர்ஜி, நமக்கு டாக்டரை பார்க்கணும், டாக்டருக்கும் அதே ப்ராப்ளம் தான் அப்படின்னு கம்பவுண்டர் சொன்னா என்ன செய்வோம்? நான் ஒரு செகண்ட் டீ குடிச்சுட்டு வந்துருந்து ஓடிடுவோம். ஏற்கனவே நமக்கு இது வேற இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுனா. அதான் எல்லாம் நம்ம இந்த கொரோனா சீசன்லலாம் பயந்து பயந்து தானே வகுப்புக்கே வந்தாங்க எல்லாரும். நம்மளாம் போராடணும் அதை பற்றி கவலைப்படாமல். இப்போ என் பையனெல்லாம் திட்டு திட்டுன்னு திட்டுறான். வெளிநாட்டிலலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் என்னுடைய சின்ன வயசில் பயப்படுறேன், உங்களுக்கெல்லாம் குழந்தை எடுத்துகிட்டு உங்கள் பாட்டு கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் பாட்டு சுற்றுறீங்கன்னு திட்டுறான். தைரியந்தான் அவர் என்ன செய்யறது? வந்த அப்படி பார்த்தா என்ன செய்ய முடியாது? இறைவன் வேலைகளை என்ன செய்ய முடியாது? அவ்வளோதான். அதுதான் அதில் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரே வார்த்தை என்ன எடுத்தீங்க? நன்று நல்ல நாதன். வினைகளை ஈட்டாதவனாக வினைகளை நீக்குபவனாக இருக்கிறான். மற்ற எல்லாம் அதில் தேர்ந்தாலும் இது ரொம்ப முக்கியம். இதில் 6வது மந்திரத்திலே வினை சொல்லி 7வது மந்திரத்தில் வினை சொல்கிறார் பாருங்க. அது ஏன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? 6வது மந்திரத்தில் வினைகளை சொல்லி 6வது மந்திரத்தில் சொன்னது சாதகருக்கான பயம், 7வது மந்திரத்தில் சொன்னது இறைவனுடைய கருணை. கருணையும் பரத்துவமும், பரத்துவம்னா மேலான தன்மை. இப்போ பார்க்கடல் கடைஞ்சாங்க, பார்க்கல கடைஞ்சிட்டு யார்கிட்ட உதவிக்கு போனாங்க? அப்போ அவங்க எந்த பட்டியலில் வந்துடுறாங்க? அந்த பார்க்கல் கடைஞ்சவங்க எல்லாருமே வினை ஈட்டுற லிஸ்ட்ல வந்துடுறாங்க. எப்போ நீங்க உதவிக்கு வந்துட்டீங்களோ அப்போ நீங்க எந்த பட்டியலுக்கு வந்துடுறீங்க? வினை ஈட்டுற பட்டியலுக்கு வந்துடுறீங்க. வினை ஈட்டுற பட்டியல இருந்து யார் தான் தப்பிக்கிறா? சிவன், சிவாம்சமாக இருக்கிற முருகர், விநாயகர், அவங்க தான் தப்பிக்கிற. மற்ற எல்லாருமே எந்த பட்டியலில் வந்துடுவாங்க? ஈட்டுற பட்டியலில் வந்துடுவாங்க. நீங்க அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா வந்துடுவாங்க. நீங்க இதுலயே 8ல ராவணன், ஆணவம் ஆணவம், 9ல வர்ற மால் எதுல வர்றாரு? கண்மத்துல தானே வர்றாரு. எதுல தான் வர்றாரு? கண்மத்துல தானே வச்சு பார்க்க சொல்றாங்க. அவங்க வினைகளை ஈட்டி தான் மாட்டுவாங்க. காஞ்சி புராணத்தில் ஒரு இடத்துல ஒரு செய்தி இருக்குது, நாங்கள் செய்வது தவறு என்று தெரிகிறது, ஆனால் தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை, மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்கிறோம். அப்போ இறைவன் சொல்றாரு, நீங்க காஞ்சிபுரத்துல சிவலிங்கத்தை அமைச்சு என்ன செய்யுங்க? பூஜை பண்ணுங்க, இதுக்கு பரிகாரம் தேடுங்க அப்படின்னு சொல்றாரு.
அடுத்தது எத்தனாவது மந்திரம்? எட்டாவது மந்திரம். தோகையுடைய மயில் போன்ற வளையல் அணிந்த கைகளை உடைய மகளிர் மகளிரால் போற்றப்படுபவன், மகளிரால் போற்றப்படுபவன். அடுத்தது என்னது? பவள நிறத்தன். அடுத்த பத்தி, கரையில் வந்து கடல் அலைகள் பொருந்திய கடல் அலைகள் உலாவுகின்ற, இதில் பதிவாகுதா வேற ஏதோ படம் வருது, கடல் அலைகள் உலாவுகின்ற திருவொற்றியில் இருக்கிறான் உலகில் உள்ளவருடைய வினைகளை எல்லாம் தீர்ப்பான். மந்திரம் பாருங்க, பொருள் பொருதான் பாருங்க. கலவ மயில் போல் வளைக்கை நல்லார், மயில் மாதிரி இருக்கக்கூடிய வளையல் அணிந்த பெண்கள் நல்லார், பலரும் பரவும், பல பெண்கள் சேர்ந்து பரவக்கூடியவனாகவும். பவளப்படியான், படினா உருவம்னு அர்த்தம், படின உருவம். உலகில் உள்ளார் வினைகள் தீர்ப்பான், உலவும் திரைவாய் ஒற்றியூரரே. திரைகள், திரைனா அலை, அலைகள் உலவுகின்ற திருவொற்றியூரில் இருக்கிறாரு. பொருள் எழுதுங்க, இந்த விளக்கம் எழுதுங்க. மயில் சாயல் பொதுவாக மயில் நமக்கு என்ன குறியீடு? ஒளிக்கான குறியீடு. ஒளிக்கான குறியீடு. அம்மைக்கு மயில் வந்ததுன்னா விந்து தத்துவம்னு சொல்லணும், ஒளி தத்துவம்னு சொல்லணும். நாதம் விந்து சதாசிவம் வருது இல்லை, அந்த விந்து ஒளின்னு அர்த்தம். அம்மைக்கு சொன்னா, சாதாரணமாக பெண்களுக்கு சொல்லும்போது நம்ம அதை தத்துவத்தில் வச்சு பார்க்கக்கூடாது, சும்மா என்னது ஒரு பிரைட்டுக்கான அடையாளம், ஒளியாக எடுத்துக்கணும். புரியுதா? வளைக்கை என்பது மங்களம். வரிவளை கைமடமாணி எதில் வருது? அதில் வருது இல்லை, ஞான சம்பந்தர். வரிவளை கைமடமா வளையல்ங்கிறது மங்களம், மங்களக் குறியீடு. நல்லார் என்பது அங்கே சிவபெருமானுக்கு நன்று நல்லனாரு, அங்கே இருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்கிறாரு? நல்லார் என்கிற நல்லார். நல்ல கடவுளாகிய சிவனை வணங்கி தவத்திலும் ஞானத்திலும் நிற்பதனால் நல்லார் எனப்பட்டார்கள். ஆமாம், நிற்பதாலும் நல்லார் எனப்பட்டார்கள். புரியுதா? பலரும் பரவும். சிவநெறியில் பலர் நின்றது இதனால் விளங்குகிறது. அந்த திருத்தலத்தில் பலர் சிவநெறியில் நின்றது விளங்குகிறது. மூன்று மந்திரத்தில் வினை வருது, இதில் வினை வேற மாதிரி வருது பாருங்க. உலகில் உள்ளார் வினை, மூன்று மந்திரத்திலையும் வினை வருது, வடிவம் வேற. நம்ம அதை பார்க்கலன்னா என்ன சொல்லிட்டு இருப்போம்? பொருள் சொல்லிட்டு இருப்போம். எழுதுங்க, உலகில் உள்ளார் வினைன்னு வருது பாருங்க எட்டாவது மந்திரத்தில். மந்திரம் ஆறில் வினை ஏற்கனவே தொகுத்து கொடுத்தோம். என்னது மந்திரம் ஆறில் வினை? என்னது? சாதகருக்கு கிடைக்கிற பயன். மந்திரம் ஏழில் வர்ற வினை, வினை நீக்கும் கருணை. மந்திரம் எட்டில் வருகின்ற வினை, எல்லா உயிர்களுடைய எல்லா மக்களின் வினைகளையும் நீக்குகின்ற பெருங்கருணை.
பெருங்கருணை ஆன்மாக்களின் சாதனத்தின் அளவை விட தன் கருணையினால் வினை நீக்குதல், தள்ளுபடி, தேர்தல் தள்ளுபடி மாதிரி. தேர்தலுக்கு நாங்கள் ஜெயித்து வந்தால் நகை கடன் கிடையாதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுறது. அதனால தான் உலகில் உள்ளார்னார். அவங்கள என்ன சொன்னார், ஒரு எழுத்தில் தான் தேவாரம் இருக்கு, அங்கே அடைவார் வினைனார். இங்கே என்ன சொன்னார், உலகில் உள்ளார்னார். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? அவங்க வந்து சைவ நெறிக்காரங்க, இவங்க பெரிய அளவில் யார் கிடையாது, சைவ நெறிக்காரங்க கிடையாது. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் சொத்து எழுதி வச்சு தானே ஆகணும், உண்டா இல்லையா? ஆ, அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எது அதிகம், பலன் அதிகம். யாருக்கு? அடைவாருக்கு வினைகள் நீக்கும் கொஞ்சம் அதிகம். அதுக்காக உலகில் உள்ளவங்களுடைய வினைகளையும் தீர்க்கிறது யார் பொறுப்பு தான்? இறைவனுடைய பொறுப்பு தான். புரியுதா? அதான் உலகில் உள்ளாருன்னு சொல்ல மூணாக பிரிச்சிருக்கிற பார்த்தீங்களா, வினைகள். நாம் வந்து சும்மா படிச்சுட்டு போவோம், உரையில் இல்லையே, உரையில் இந்த கம்பேரிசன் இருக்கா இல்லையே, அதுதான் நம்ம உரைக்கும், நம்ம பார்க்கறதுல நிறைய செய்தி கிடைக்கும். அதான் மூணுக்குள்ள வேறுபாடு. உலகில் உள்ளாருங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவர் உலகில் உள்ளார்னா பற்றுடையவர்னு அர்த்தம், உலகியல் பற்றுடையவர். உலகியலீர் அப்படிம்பார் வள்ளலார், உலகியலீர் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அபிராமி அந்த இதில் பேயேன்னு ஒரு வார்த்தை வரும், பேயேன்னா பற்றுடையவர்னு அர்த்தம். இப்போ நிறைய காசு விரும்பி பிடிச்சவங்கள என்ன சொல்கிறீங்க, அவனுக்கு காசு பேய், அவன் ஒரு காசு பேய் பிடிச்ச அவன் சொல்கிறீங்கல்ல. ஒன்றின் மேல் அதிக விருப்பம் வந்துட்டுனா அதுக்கு பேய் வந்து யாரையா பிடிச்சிக்கிட்டா விடாது. உங்களுக்கு ஒன்றின் மேல் பிடிப்பு வந்துட்டுனா அது பேய், பேய்த்தன்மையாக பார்க்கப்படும். அதான் உலகில் உள்ளார் வினைகள் தீர்ப்பான். அதுலேயும் கூட வார்த்தை மாறுது பாருங்க, ஆறாவது மந்திரத்தில் வினைகள், ஆ ஏழில் வினை வீட்ட, ஆ எட்டில் தீர்ப்பான். புரியுதா? தீர்ப்பானுக்கும் அறுப்பானுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. தீர்ப்பானில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அறுப்பானில் என்னது வேரோடு எடுக்கிறது, அறுப்பானில் வேரோடு எடுக்கிறது. அதில் ஒவ்வொரு கலைச்சொற்கள்லாம் பிடிக்கணும். இன்னும் எத்தனை ரெண்டு மந்திரம் நிறைவு பண்ணலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துடுங்க. ஆமாம், ஒரு இந்த பதியத்தை முடிச்சுட்டு நிறைவு பண்ணிட்டு கிளம்பலாம். எத்தனாவது மந்திரம்? ஒன்பதாவது மந்திரம். தமது மலையை பற்றி கைலை மலையேன்னு போடுங்களா, கைலை மலையை அசைத்த ராவணனை அவனது அங்கங்கள் ஒடிந்து முறியும்படி நெருக்கினவர் இறைவர். ஒடிந்து முறியும்படி நெருக்கினவர் இறைவன். கடல் நீர் சூழ்ந்த அலைகள் பொருந்திய திருவொற்றியூரில் இருந்து அடியவரை தாக்குகின்ற வினைகளை தீர்ப்பார், நீக்குவார். இந்த மந்திரத்தில் கொஞ்சம் சொற்பொருள் எழுதணும். இட்டு முறிய அடியவரை தாக்குகின்ற வினைகளை நீக்குவார். இந்த மந்திரத்தில் கொஞ்சம் சொற்பொருள் எழுதுங்க. இட்டு முறியன்னா ஒடிந்து முறியன்னு அர்த்தம். எற்றும் அப்படின்னா தாக்குகின்ற, கிராமங்களில் எத்துதல்ம்பாங்க. திருநெல்வேலியில் எத்தி போடுவேன் அப்படின்னா உதச்சி போடுவேன்னு அர்த்தம், அது ஒரு வகையான தாக்குதல் தானே, அப்படி புரிஞ்சுக்கணும். பிறகு ஒற்றும் என்றால் சூழுதல்னு அர்த்தம். சூழும். இப்போ பொருள் பார்த்தீங்கன்னா புரியும். பற்றி வரையை எடுத்த அரக்கன் இட்டு முறிய, என்ன பொருள், உறுப்புகள் ஒடிந்து முறிய விரலால் அடர்த்தவர். எட்டும் வினைகள் தாக்குகின்ற வினைகள் தீர்ப்பார். வினை எத்தனாவது தடவையாக வருது? இதில் வடிவம் வேற. எட்டும் வினைகளை தீர்ப்பார், தாக்குகின்ற வினைகளை தீர்ப்பார்.
ஓதம் சூழுகின்ற, ஓதம்னா அலை, அலைகள் சூழுகின்ற கடல் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் இறைவன் எழுந்தருளியிருக்கிறார். சரிதானுங்களா? இதில் இந்த இதுக்கு மட்டும் பொருள் எழுதுனா போதும், எற்றும் வினைகள்ங்கிறதுக்கு பொருள் எழுதுனா போதும். எற்று வினைகள், எற்றும் வினைகள் தீர்ப்பார் என்பதற்கு உரையாசிரியர் அடியவர்களை தாக்குகின்ற வினைகள் என்று சொல்லுகிறார். வினை நுகர்ச்சி வேறு, வினை தாக்கம் வேறு. வினை தாக்கம் என்பது வாசனாமலம் என்று எடுக்கலாம், வாசனையாக இருக்கிற வினையின் எடுக்கணும். வாசனையாக இருக்கின்ற வினைகள், ஆமாம், அதாவது அவருக்கு மும்மலங்கள் நீக்கப்பட்டாலும் பிராரத்த வினை நுகர்வதற்காக அவர் இந்த உடம்போடு இருக்கிறார். பிராரத்த வினைகள் தாக்குகின்ற காலத்தில் வினை வாசனையாக தாக்கும். அதாவது வினை வலுவா தாக்காம என்ன செய்யும், பிராரத்த வினை சொல்றோம்ல, சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி, இதுல எந்த வினையை பற்றி பேசுறோம்? அதாவது இவங்களை எப்படி எடுத்துக்கணும்னா, மற்றவங்க வேற இவங்க வேற, இவங்களுக்கு வந்து சஞ்சிதம் போயிட்டு எதுவும் போயிட்டு ஆகாமியமும் இல்லை, எதை மட்டும் நுகர்றாங்க, அது அவங்கள தாக்காம பார்க்கிறார். அதுதான் அந்த எற்றுங்கிற வார்த்தைக்கான வார்த்தை. வினை நீக்கத்திலே எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? நாலு ஸ்டேஜ் இந்த மந்திரத்தில் இருக்கு. நாளையும் கவனமாக படி, நல்லா பதியும், நல்லா கவனமாக படிக்கணும். வினை நுகர்ச்சிங்கிறது நிறைய அண்டாண்டாவே திங்கிறது, புரியுதா? நொங்குறாங்க திங்குறாங்கிறதுக்கு போல நொங்குறாங்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, ஆ உங்களுக்கு நல்ல கிராமங்களில் சொல்லுவாங்க, ஆ நிறைய ஈட்டுறதையும் நொங்கு நொங்குன்னு ஈட்டுறது, மாங்கு மாங்குன்னு ஈட்டி நொங்கு நொங்குன்னு அனுபவிக்கிறது. ஆமாம், எங்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வேலை செய்யாதவனை நல்லா சோவருக்கு சாந்தடிச்ச மாதிரி உருட்டி உருட்டி உழுங்கு அப்படிம்பாங்க. கிராமங்களில் அப்படி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, கிராம நல்லா உருட்டி இப்படி வீசுவாங்க வாய்க்குள்ள, நல்லா சோவருக்கு சாந்தடிச்ச மாதிரி உருட்டி உருட்டி உழுங்கு, ஆனால் ஒரு வேலையும் செஞ்சிடறேன். ஆ ஆமாம், வேண்டானே சொல்ல மாட்டாங்க. நானும் சக்திவேலும் ஒரு ஊரில் ஒரு சாப்பாடு 150 ரூபா சாமி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம், பெரிய ஹோட்டலில், இந்த மதுரிலேருந்து வர்ற வழியில் ஒரு சின்ன பிள்ளை, எங்களால் நாங்கள் போகிறதுக்கு 15 நிமிஷம் சாப்பிட்டுட்டு இருக்குது, நாங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுட்டு இருக்குது, என்ன நடக்குன்னு எங்களை மிரண்டுட்டேன். அவரே ஒரு சின்ன குழந்தைய அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி குழந்தைகள் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஹோட்டல்காரர் ஒரு 10 குடும்பம் வந்தோன்னா ஹோட்டலில் நடத்தின மாதிரி தான், நடத்தின மாதிரி தான். ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அந்த நுகர்ச்சிங்கிறது வந்து நிறையா, நுகர்ச்சிங்கிறது நிறையா. இப்போ வந்து நம்ம நிறைய கருவிகள், இப்போ ஒரு சுவர் பூசுறவருடைய கரண்டியில் இந்த 2 கை சேர்ற மாதிரி கரண்டி இருக்கு, இவ்வளோ பெரிய கரண்டியாக இருக்கும், 2 கை சேர்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை எடுத்தாருன்னா ஒரு காக்குல சாந்து வரும். ஆனால் அதே கோயிலுக்கு சுதை சிற்பம் செய்கிற ஒரு கரண்டி வச்சிருப்பார், பேனானுப்பு மாதிரி தான் இருக்கும், பேனானுப்பு. ரெண்டுமே சாந்து தான், ரெண்டு பேருமே என்ன இதில் தான் சிமெண்டில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இவருடைய சிமெண்டினுடைய இது குறைவு, அவருக்கு வந்து கையால் இருக்காது, ஏன்னா ஒரு நாளைக்கே ஒரு இதுதான் செய்ய பயன்படுத்துவார். இதை எதுக்கு இப்போ சொன்னேன்னா, நம்ம கற்பித்தலும் இதே மாதிரி இருக்கணும், சுவருக்கு சாந்து அடித்த மாதிரி இருக்கக்கூடாது, எது மாதிரி இருக்கணும், நகாசு வேலம்பாங்க. அதாவது கோயில் கோபுரத்தில் சுதை செய்கிறவனுடைய கரண்டி எடுத்து தடவரம் பார்த்தீங்களா, ஒரு வட்டு தான் சாந்து வச்சுருப்பான், ஒரு நாளைக்கு சரியாக இருக்கும். நிப்பு பேனா நிப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், எடுத்து அடவுனானா என்ன வந்துடுது, ஒரு சிலை வருது. அப்போ வீடு கட்ட வேண்டாமான்னு இல்லை, வீடை விட இது உயர்ந்ததாகிருதுல்ல, இவனுடைய ஒர்க்கு என்ன சொல்லுங்க, உயர்ந்ததாகிருது. ஒரு பெரிய கடப்பாறையை வச்சு வேலை செய்கிறவனும் இருக்கான், நகைக்கடையில் போனோம்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி தான் வச்சுருப்பான், அதை வச்சுக்கிட்டு இந்த கம்மலை ஒரு இதில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு
என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கம்மல் செய்கிறவன் இருக்கிறான், இந்த ஸ்ரீதரையா வீட்டு ரோட்டில் தான் இருக்கிறான். அவங்க கம்மல் செய்ய நான் படிச்சுட்டேன் அப்படின்னு என்னடா இப்படி சொல்கிறேன், கம்மல் செய்ய படிச்சுட்டேன் டாக்டருக்கு படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கிறேன். சார் விளையாடாதீங்க சார், கம்மல் செய்ய மட்டும் 3 வருஷம் படிக்கணுங்கிறான். மேனுவல் மேனுவலில் மிஷின் கட்டிங் வேற, மேனுவலில் வந்து கம்மல் செய்கிறதுக்கு மட்டும் எத்தனை வருஷம் ஆகுமா? அவங்க வீட்டுக்கு தச்சியில் கூப்பிட்டு போயிருந்தான், டீ சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னா, அப்போ கம்மல் செய்ய படிச்சுட்டு ஏய் சும்மா ஓட்டாதாடா சும்மா ஏதோ கம்மல் செய்ய படிச்சேன், 3 வருஷம் ஆகும் சார் கம்மல் செய்ய பழக மட்டுங்கிறான். ஒரு சின்ன இதில் ஒரு இதில் கிளிப்பில் போட்டு விட்டு என்ன செஞ்சிட்டே இருப்பான். கல்விங்கிறது அப்படி இருக்கணும். நான் எத்தனை சொன்னேன், இப்போ நம்ம பாடங்கள் வந்து அந்த சித்தாந்த விளக்கம் வந்து கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க, அதை விட்டு நமக்கு கவலை கிடையாது. திரும்ப நம்ம வகுப்பில் வந்து நம்ம வினாவிடல் பார்க்குறீங்க. நம்ம இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்டாண்டர்டான சப்ஜெக்ட் தான் நம்ம இதுக்குள்ளே வர்றாங்க, நம்ம இறங்கி பேச என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, எல்லாருக்குள்ளேயும் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். நீங்கள் அன்னதானம் நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா கேட்டை திறந்து வைக்கணும். 100 பேர் வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்க, 1000 வந்தாலும் கொடுக்கணும், 1 வந்தாலும் எதை நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. கவர்மெண்ட் ரூல்ஸில் ஒரு சென்டரில் ஒரு பையன் தான் பரிச்சை எழுதுறான்னா சீஃப் எக்ஸாமினர் போட்டு எதை நடத்திடுவாங்க, அந்த பரிச்சையை நடத்திடுவாங்க. அதுக்கு ஒருத்தன் தான் எழுதுறான்னா ஒரு கிளர்க்கை போஸ்டிங் போடுவாங்க, ஒரு சீஃப் எக்ஸாமினர் போஸ்டிங் போடுவாங்க, அந்த பரிச்சையை நடத்திடுவாங்க. புரியுதான், அந்த சிஸ்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் அந்த தெரிஞ்சிடுங்க, இன்றைக்கி நான் எதுக்கு இங்கே வெளியே போனேங்கிறத தெரிஞ்சிடுங்க. நம்முடைய சைவ ஒர்க்கு எது மாதிரி இருக்கக்கூடாது, இவ்வளவு அகல கரண்டியில் சாந்து எடுத்து அடித்த மாதிரி இருக்கக்கூடாது, எது மாதிரி இருக்கணும். கோயில் கோபுரத்தில் ஒரு நிப்பு பேனா நிப்பை விட கலைஞர் பேனால நிப்பு அளவுக்கு இருக்கும், அதை வச்சு தான் என்ன செய்வோம் சாந்து எடுத்துடும், அப்படி இருக்கணும் பாடம். இதுதான் அவர் சொன்ன மாதிரி அந்த நுகர்தலுக்கும் எதற்குள்ள வேறுபாடு, நுகர்தல் வேறு வாசனையாக தாக்குதல் வேறு. ஆ, அடுத்த மந்திரத்துக்கு வாங்க, இதை சொல்லிட்டு நிறைவு பண்ணி கிளம்புவோம். ஒன்றை ஒன்று உராய்ந்து ஊறுகின்ற பாம்பும் பிறையும் தங்கியிருக்கின்ற பவளம் போன்ற சடையுடையவன் அடுத்த பத்தி. இந்த இறைவனை திருவொற்றியூரின் மேல் நம்பியாரூரனாகிய அடியே நான் பாடிய திருவொற்றியூரில் இருக்கின்ற இந்த இறைவனை நம்பியாரூரனாகிய நான் பாடிய இந்த பாடல்களை நம்ம பேசினதெல்லாம் இப்போ வந்துட்டு நன்கு கற்று பாடினார் வினைகள் நீங்கும். படிச்சு பாருங்க, ஒன்றியூரும் அறவும் பிற சிவபெருமானுடைய சடையில் பாம்பும் சந்திரனும் என்ன செய்தான், ஒன்றை ஒன்று சேர்ந்து தான் ஊறுது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு திருவாசக பகுதியில் போட்டோம், கபாலத்துக்குள்ளே என்னது ஒளிஞ்சிக்கிடுது போய் பாம்பு, சந்திரன் என்ன செய்கிறதுன்னு பார்த்தோம், சந்திரன் அதை கண்டு பயந்தது, பிறகு வந்து இருக்கிற இடத்த உணர்ந்து பாம்பு அடக்கி வாசிச்சுது. அது தான் இங்கே சொல்கிறார், பாம்பு பாம்பு தன்னுடைய குணத்தோடு இருந்தாலும் அந்த குணத்தை அங்கே என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. பாம்புக்கு பயப்படுவது பிறையின் குணமாக இருந்தாலும் பிறகு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா யாருடைய சார்பு யாரிடத்தில் இருக்கிறது, இறைவனிடத்தில் இருக்கிறது. அதனால தான் புரியுதா, அதை நீங்கள் எழுதணும், எழுதுனீங்கன்னா தான் புரியும், எழுதுங்க. ஒன்றை ஒன்று உராய்ந்து இருப்பதன் காரணம் வேண்டுதல் வேண்டாமை உடையவனாகிய சிவபெருமானிடத்தில் இருப்பதால். இருப்பதால் பாம்பு தன் குணத்தை வெளிப்படுத்தவும் முடியாது, சந்திரன் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் நட்பாக இருக்க வேண்டியது தானே.
நட்பாக இருக்க வேண்டியதானே. ஒருத்தரால் இன்னொருத்தர் பிஸ்னஸ் கெடுறது இல்லைன்னா ரெண்டு வியாபாரியும் நண்பன் ஆயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து பித்தளை பாத்திர கடை வச்சுருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிற நாய கடை வச்சுருக்காருன்னா என்ன சண்டை வரப்போகுது? இவன் பிஸ்னஸ்னால அவனுக்கு லாஸ் இல்லை, அவன் பிஸ்னஸ்னால இவனுக்கு லாஸ் இல்லை, ரெண்டு பேரும் அன்கோ போட்டுக்கிடுவான்ல. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பகையாக இருக்க வேண்டியது என்ன ஆகிடுறாங்க? வியாபாரிங்கிற முறையில் ரெண்டு பேரும் தன் நகை கடைக்காரனாக இருந்தால் என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். இவனுடைய நோக்கம் வேற, அவனுடைய நோக்கம் வேற, சூழல் ஒத்து போயிருது, நட்பாயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயா இருந்தால் சண்டையாயிரும். இங்க வந்து நடுவராக யார் நிற்கிறா? இறைவன் இருக்கிறதுனால பாம்பு தன்னுடைய இயல்பை அடக்கி வாசிக்குது. சந்திரன் பயப்பட வேண்டியதில்லை. பிராகெட்டில் திருவாசக உரைன்னு போட்டுடு, பண்டிதமணி உரைன்னு போட்டுடுங்க. சரியா? பவளச்சடை ஞானம். உரைத்த உபதேசித்த உரைக்க கேள் அப்படின்னு மனவாசம் கடந்தார் சொல்லுவார் உண்மை விளக்கத்தில். உரைக்கன்னா உபதேசித்தன்னு அர்த்தம். கற்றுப்பாட, பாருங்க அழகான வார்த்தை, கற்றுப்பாட. இப்போ வந்து திருமுறை வகுப்புக்கே வராமல் சித்தாந்தங்கள் திருமுறையெல்லாம் கேட்காமலே தேவாரம் பாடுற பிள்ளைகளுக்கு நிறைய தப்பு வருது, பாடுறதுலே தப்பு வருது. பிறகு கான்செப்ட் கேட்டால் தெரியவே தெரியாது. வெறும் கர்நாடக சங்கீதம் படிச்சுட்டு எதுக்கு வரக்கூடாது? தேவாரம் பாட வரவே கூடாது. தேவாரம் படிக்கிறது, தேவாரம் பாடணும்னா என்ன பாடசாலைக்கு வரணும்? தேவார பாடசாலைக்கு வரணும். நான் அதை கவனித்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் தேவாரத்தை பாடம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறாங்க, என்ன வருது? நிறைய தவறுகள் வருது. உச்சரிப்பிலேயே தவறு வருதுன்னா அடுத்து என்ன தவறு? என்ன கேட்டால் தெரியாது, பொருள் தெரியாது. இப்போ ஒற்றியூரும் அறவும் பிறையும் பற்றியூரும் பவளச்சடையான், ஒற்றியூர் மேல் ஊரன் உரைத்த. இப்போ அதுக்கு முந்தன மரத்தில் இட்டு எட்டு ஒற்றுனா கேட்டாச்சுன்னா அதை சொல்லி கொடுத்த டீச்சருக்கே நிச்சயாது. அந்த அம்மா எதுலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம்? நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இது நெட்லேருந்து டவுன் பண்ணி, அது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி, அந்த நெட்டுங்கிறதே எனக்கு இப்போ நம்ம யூடியூப்பில் வளரணும்னு ஆசை இருக்க தவிர அது மேலே பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு. என்ன காரணம் தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். இப்போ ஒரு யூடியூப்பில் நம்மகிட்ட 600 அடிகளில் 1500 மேலே இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்மகிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறாங்க? எத்தனை பேர் இப்போ அந்த ஃபோன் அந்த பாடத்தை கேட்டாங்க? என்ன பரிமாறணும்? கருத்து பரிமாற்றம் செய்தால்தான் அந்த பாடம் வந்து அந்த உயிருக்கு என்ன செஞ்சுருக்குதுன்னு அர்த்தம், போய் பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நமக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்குது, யூடியூப் வளரணும்னா, நிறைய வளரணும், நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த அதை பயன்படுத்துகிறவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? நம்மக்கிட்ட பயன்படுத்துகிறவங்க என்ன செய்யணும்? இப்போ ஒரு அம்மா சென்னையிலேருந்து ஒரு அம்மா கூப்பிட்டாங்கல்ல, இப்போ ஒரு அந்த சென்னையில் அப்படி அந்த பாடத்தை கேட்குறவங்க என்ன செய்யணும்? கூப்பிட்டு தான் அதில் எந்த அளவுக்கு பயனடைஞ்சோங்கிறத பரிமாறணும். பரிமாறாத போது உங்களுக்கு 1000 பேர் வந்தாலும் அது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாத, புரியுதா உங்களுக்கு? என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாத. அதனால் அந்த அதை நம்ம வரவேற்கிறோம். அது மேலே நமக்கு ஒரு பெரிய அடிட்டுத்தனம் நமக்கு இல்லை. காரணம் இதுதான். இது வந்து உயிரும் உயிரும் என்ன செய்து கொள்ளக்கூடியது, பேசிக்கொள்ளக்கூடிய பாடங்கள். அந்த உயிரை போய் தாக்கணும். இப்போ அந்த அம்மா ஒரு அம்மா பேசுனாங்கல்ல, சென்னையிலேருந்து ஒரு பிராமின் லேடி கூப்பிட்டாங்க, நவாக்கரி சக்கரத்தில் கொஞ்சம் சந்தேகம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, தூக்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு நவாக்கரி உபதேசம் ஆயிட்டுங்குது அந்த அம்மா. அதனால் எனக்கு நவாக்கரி சம்மந்தமாக எல்லாமே புரியுது, என்னென்ன தெரியலை, சில சந்தேகம் நீங்கள் ஆசிரியராக சொல்லி கொடுங்கங்கிறாங்க. அப்படி நூற்றுக்கணக்கான ஃபோனை நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்குறோம், பயன்படுத்துகிறாங்க, சந்தோஷம். ஆனால் அதை அனுபவித்த கருத்து பரிமாற்றம் இருந்தால் தான் நம்ம திரும்ப என்ன சமைக்கிறது. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு டிஃபன் நல்லா இருந்துன்னு சொன்னால் ஒரு புதுசாக ஒரு உருளைக்கிழங்கில் நீங்கள் பூரிக்கு வந்து ஒரு கூட்டு செய்கிறீங்க, உங்கள் பையனை பிள்ளையை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துன்னு சொன்னால் தானே அடுத்த தடவை நீங்கள் வேறு இன்னொன்று புதுசாக செய்வீங்க. இவன் என்ன தின்னாலும் நிலத்துக்கு வந்து முதல்ல தண்ணிக்குள்ளே போன மாதிரி போயிடுவான், இதை போய் வகை வகையாக செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருமா இல்லையா? அது வரணும். இந்த பரிமாற்றம் வந்து எதில் முக்கியம்? சமய நெறியில் வந்து ரொம்ப முக்கியம் பரிமாற்றம். எதுக்காக சொன்னால், கற்றுப்பாடங்கிறதுக்கு பொருள் எழுதணும். கற்று என்ன? கற்று அந்த தேவாரத்தை கற்று அல்ல, எழுதுங்க. கற்று என்பது தனது சமய சைவ சித்தாந்த முப்பொருள் உண்மையை கற்று. சைவ சமயத்தினுடைய முப்பொருள் உண்மையை கற்று.
புரியுதா? முப்பொருள் உண்மையை கற்று. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாட்டை பாடுறதுக்கும் முப்பொருள் உண்மையை கற்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கக்கூடாது. அதில் வினை பற்றி பேசியிருக்குது, வினைன்னு தெரியாதவங்க நீங்கள் எப்படி பாடுவீங்க? இப்போ ஒரு மாணவர் கேட்குறாரு, வினைனா என்னன்னு கேட்டால் நீங்கள் பொருள் சொல்லணுமா இல்லையா? வினையை பற்றி கேட்டால் என்ன செய்வீங்க? வினை நாலு தடவை வருது, ஏன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? அப்போ உங்களுக்கு எந்த எதை பற்றி சொல்ல தெரியணும்? வாசனா மலம்னு ஒரு மலம் இருக்குது, அது வருது இதில். இறைவனுக்கு கருணைன்னு ஒன்று இருக்குது, அது வருது இதில். அப்போ உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்? முப்பொருள் உண்மை கற்றுன்னு அர்த்தம், அருள் நூல் கற்றுன்னு அர்த்தம். எழுதுங்க, அருள் நூல் கற்று. நீங்கள் சொல்லலாம், இல்லை சார் இந்த பதிகத்தை பாடத்தை தான் சொல்கிறாருன்னா பாட பாடக்களியும் வினையன்னு சொல்லிடலாமா? கற்று பாட வேண்டாம், பாடுறதுக்கே கற்றுட்டு தானே பாடுவாங்க. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? சார் இதை மனப்பாடம் பண்ணால் தானே சார் பாடவே முடியும்? அந்த கற்று அல்ல. அப்படின்னா பாடக்களியும் வினைகளை பாடும்போது மனப்பாடம் பண்ணிட்டு தான் பாடுவான். புரியுதா உங்களுக்கு? கற்று என்பது என்ன கற்று? அருள் நூல் கற்று, முப்பொருள் உண்மைகளை கற்று. அதற்கு பிறகு பாடுனா எது கழியும்? வினை கழியும். அப்படி இல்லைன்னா பாடுறவங்களுக்கெல்லாம் வினை கழியும்னு ஆயிரும். உண்டா இல்லையா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ஆமா, ஆனா மொழியே தெரியாம பொருள் தெரியாம நீங்க இந்த இதுலதான் நமக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்குது. தேவாரம் பாடினவங்களுக்கெல்லாம் வினை போயிடாது. கற்றுப்பாட கழியும் வினைகளே. கற்றுப்பாடனா இது ஒரு குருவருள் சார்ந்தது, இல்ல குரு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, அந்த குருவருளோட நம்ம இதை படிக்கணும். யாருமே திருநீர் வந்திருக்குது, ஏன் வந்ததுன்னு சொல்ல தெரியணும். இதில் முன்னால் எதுக்கு சூலம் வந்ததுன்னு சொல்ல தெரியணும். மழு ஏன் வந்ததுன்னு சொல்ல தெரியணும். அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சு இதை என்ன உபதேசமாக புரிந்து, ஞானோபதேசமாக புரிந்து, குருவருளாக பார்த்து, நீங்கள் நான் சொன்னதுக்காக அங்கமாலை மட்டும் நீங்கள் எடுத்து படிங்க, தர்மபுர ஆதீன உரை. அதில் 12 மந்திரத்துக்கு இருக்கிற உரை உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா அவார்டு கொடுத்துடலாம். அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு தொண்டை மண்டல ஆதீனம். 129 சன்னிதானம் யாரோ ஒருத்தர் வருவார், முத்துக்குமாரசாமி தம்பிரான், அவர் வந்து உரை எழுதியிருக்கிறார். முதல்ல இப்போ என்னதுக்கு அங்கமாலைக்கு எழுதின உரையே புரிய மாட்டுக்கு, வியாக்கியானம் அவ்வளோ இருக்குது. அப்போ அதையெல்லாம் படிச்சுட்டு பாடினா எப்படி இருக்கும்? அதை படிக்காமல் பாடினா எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதுதான் இது கற்றுப்பாடங்கிறதுக்கு என்ன பொருள். அருள் நூல் கற்று, சமய நூல் கற்று, திருமுறை கற்று, சித்தாந்தம் கற்று. அதையெல்லாம் நீங்கள் எழுதிக்கிடணும். திருமுறை கற்று, சித்தாந்தம் கற்று, சாத்திரம் கற்று, தோத்திரம் கற்று, அப்படி எல்லாம் வரணும். சாத்திரம் கற்று, தோத்திரம் கற்று, திருமுறை கற்று, தமிழ் இலக்கணம் கற்று. நீங்கள் வந்து கர்நாடக சங்கீதம் மட்டும் போதுன்னு நினைக்கிறீங்க. தமிழ் பண்ணிசை மட்டுமே போதாது, இதெல்லாம் கற்கணும். இதெல்லாம் தமிழ் இலக்கணம் கற்று, தமிழ் கற்று, அதெல்லாம் கற்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கணும். கற்று வல்லார் அப்படிங்கிறதுக்கும் இதே பொருள் தான் சொல்லணும். இந்த பொருளை நான் 5-6 முந்தி சொல்லிட்டு இருக்கேன். வழக்கமாக வந்து வல்லாருங்கிறதுக்கு சொல்லுவேன், இங்கே கற்றுங்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ற அளவில் இந்த பாடப்பகுதியை நாம் நிறைவு செய்வோம். சக்தி விநாயகர் திருவடிகளை போற்றி, அகிலாண்டேஸ்வரருடன் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி, இந்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. குருவே போற்றி, திருவேமே போற்றி, பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி, சிவாய நம. சிவாயன் குருவே போற்றி, சிவாய நம. சிவாயன்.